கடந்த 4 வருடங்களில் அரசு நிறுவனங்களில் இடம்பெற்றதாக கருதப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பணி நேற்று நிறைவு பெற்றது. 15ஆம் தேதியில் இருந்து 2018 டிசம்பர் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் அரசு நிறுவனங்களில் இடம்பெற்றுள்ளதாக கருதப்படும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளும் நோக்கில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது. ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் செயற்பாடுகள் நேற்று மாலை 5 மணிக்கு நிறைவடைந்ததுடன் ஆணைக்குழுவுக்கு 1142 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இதில் 48 முறைப்பாடுகள் ஆரம்ப விசாரணைகளுக்காக விசேட போலீஸ் பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். பாரிய ஊழல் மோசடிகள் இடம்பெற்ற நிறுவனங்களாக சுகாதார அமைச்சின் கீழ் இருக்கும் நிறுவனங்கள், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், ஸ்ரீலங்கன் விமான சேவை, விவசாய அமைச்சின் கீழ் காணப்படும் சில நிறுவனங்கள் அடங்குவதாக ஜனாதிபதி ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் உயர் அதிகாரிகள் ஊழல் மோசடிக்கு பழக்கப்பட்டுள்ளமை கிடைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகளை ஆராயும் பொழுது தெரிய வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு மாநகர சபை 150வது வருட நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட வைபவங்களின் பொழுது இடம்பெற்றுள்ளதாக கூறப்படும் பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பில் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளதாகவும் அதன் ஆரம்பகட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, அமைச்சர்களான மலிக் சமரவிக்ரம, கபீர் ஹாஷிம், அக்ரவிராஜ் காரியவசம், லக்ஷ்மண் கிரியல்ல உள்ளிட்ட தற்போதைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலரும் பிரதமரின் ஆலோசகர் ஆர் பாஸ்கர்லிங்கத்துக்கு எதிராகவும் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இதேவேளை இலங்கையை பாதுகாக்கும் அமைப்பினால் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் நேற்று மற்றொரு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சத்தோச நிறுவன மூடாக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் கடந்த காலத்தில் 4500 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பணத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தியுள்ளதாக அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தொடர்ந்தும் இடம்பெறும் ஊழல் மோசடிகள் தொடர்பில் நாம் முறைப்பாடுகளை செய்கின்றோம். எனினும் அந்த அமைச்சர்களுக்கு எதிராக தண்டனை நிறைவேற்றப்படுவதை எம்மால் காண முடியாது. ஆகவே எதிர்வரும் 2-3 மாதங்களில் சரியான முறையில் விசாரணைகள் இடம்பெறும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். மத்திய வங்கியில் இடம்பெற்ற முறிகள் மோசடி தொடர்பில் விசாரணை செய்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து ஜனாதிபதி நேற்றும் கருத்து வெளியிட்டார். ஜனாதிபதி அந்த விடயத்தில் சிக்கியுள்ளார். கடந்த காலத்தில் சிங்கப்பூர் உடன்படிக்கை தொடர்பிலும் நாம் முறைப்பாடு செய்தோம். எனினும் மலிக் சமரவிக்ரம சுதந்திரமாக இருக்கின்றார். ஆகவே இந்த விடயம் தொடர்பிலும் நாம் முறைப்பாடு செய்துள்ளோம். ஆனால் 6 மாதங்களில் இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு கலைக்கப்பட்டு சிங்கப்பூர் உடன்படிக்கைக்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்படுமா என சிந்திக்க வேண்டியுள்ளது.